அப்போ எனக்கு நீ ஃபோன் பண்றியா? நானா? அவளோட எவ அவ என்ன இருந்தாலும் அட்டன் டேட்ல ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கவே கூடாது. சூழ்நிலை சார், ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், இன்னொரு பொண்ணு என்னைய லவ் பண்ணிச்சு. என் சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன சார் செஞ்சிருப்பீங்க? யாரா இருந்தாலும் இதைத்தான் பாசி செய்வாங்க. ஆமா, ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணேன்னு ஏன் முதல்லயே சொல்ல? எனக்கு உங்களை இன்னைக்கு தானே சார் பழக்கம். ஆமால, ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், அதுவும் ரெண்டு பேருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன சார் நினைப்பீங்க? தப்பான எனக்கு மாட்டீங்க. ஆமால, ஆமாவா இல்லையா சார்? ஆமா, கடுப்பேட்டாரியா? அந்த ஆள் குழம்பிக்கிட்டு இருக்கா, நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன், பத்தாவதுக்கு நீ வேற. என்ன, உங்க வாழ்க்கையில வந்த அந்த பூக்கார கிளவி என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. பாஸ் மாமா, உனக்கு வந்துருச்சு மாப்ள? வந்த லெப்ட்ல இருந்து படி போயிட்டு வா. அட, ஊரு வந்துருச்சு மாப்ள, ரூட்டை சொல்லு, கரெக்டா போறேன். போ போ, சொல்றேன் போ. மாமா இரியா, வந்துடுறோம். வெயிட்டிங் மாப்ள. சின்ன பிள்ளை விளையாட இடமியா, வண்டியை விட்டு இறங்கிறாதா, மனுஷ குரங்கு நினைச்சு பயந்துட போகுதுக. போடா போடா டேய். லாவணி அட்ரஸை வாங்குறேன், அப்படியே தேவி அட்ரஸையும் சேர்த்து வாங்குறான். போகிறோம், பார்க்குறோம், பத்திரிகையை கொடுக்குறோம், அப்படியே மெல்ல. அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ரெண்டு பிள்ளைங்களோட அப்பனு உங்கள் அப்பங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சார் இப்போ போய் கேட்டுக்கிட்டேன்? பாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு இல்லைண்டா மண்டை வெடித்து செத்துருவேன் பாச்சு. நம்மளால முடியாது, வாங்க. நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னென்ன உள்ள வாங்க. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். உன் மாமனாருக்கு போன் பண்ணேன், ஏதோ டெத்னு போன்ல சொல்லுச்சு, அந்த மாதிரி ஏதோ. மாமாக்கு உடம்பு சரியில்லைண்ணே, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, செல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏதாவது அவசரமாண்ணே? அவசரம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுல ஒருத்தர் குடி வந்திருக்காரு, சென்னையில இருந்து ஒரு அட்ரஸை தேடி வந்திருக்காரு, ஏதோ பத்திரிக்கை வைக்கணுமா. யாருண்ணே? இந்தா அவருதான். ஓ, இவரா? கேட்கவே இல்லையா சார்? சொல்லுங்க, சொல்லி தொலைங்க. மதுரையில இருந்து வீடை காலி பண்ணி நேரா ஊட்டிக்கு போனோம் சார். போய் எத்தனை நாள் கழிச்சு பார்த்தீங்க? போய் இறங்கவே இல்லை சார். Oh, oh, oh.
ஒரு பொண்ணு சார், பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இவ தான் என் தேவதன். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த லாவணியா தேவிலா? ஏன் சார், ஒருத்தனை சுத்தி ஒரு தேவதை தான் இருக்கணுமா? ஒரு ரெண்டு மூணு தேவதை இருக்கக்கூடாதா? பிரியான் பேர் வச்சதால தான் பிரிஞ்சிட்டோம் போல சார். பெவி குயிக்னு பேர் வச்சிருந்தா பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா? இதோட நிறுத்திக்கப்பா. இதோட நிறுத்திக்கிறேன்பா. அடடே, வாங்க வாங்க, நல்ல முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கீங்க. மயிலமை, பிரபல ஜோதிடர், உதகை உலகநாதன். இது என் பேரு, உங்க பேரு? பென்னி குயிக். தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க என் வீட்டு குடி வர்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பியாருன்னு சொல்லவே இல்லையே. என் பையன் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா இருக்கார். நல்லா படிப்பார் போல இருக்கேன். கிளாஸ்லேயே இவன் தான் ஃபர்ஸ்ட். எப்படி கரெக்டாக சொன்னா அதான் உதவி உலகநாதன். ஆமாம் சார். இந்த பொண்ணு யாரு? மை டாட்டர். ஐயோ, பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன சார், நீங்கள் ஃபோனில் வீட்டை பற்றி கேட்டீங்க, நான் வீட்டை பற்றி சொன்னேன். பொண்ணை பற்றி கேட்டா பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன வந்தோன்னு பொண்ணை பற்றி கேட்குறாரு, புரியலையே. கையில் என்ன கவர் சார்? பக்கத்தில் ஒரு கல்யாணம், இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க. யூ டோன்ட் மைண்ட், அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு கவர் மட்டும் எனக்கு தரீங்களா? அதனால என்ன, கொடுத்தா போச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். எது கேட்டீங்க? பின்னாடி யூஸ் ஆகும். மாணவியை கவர்ல வச்சு தருவாரோ? உங்க போர்ஷன் பின்னாடி இருக்கு, நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். நல்லது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா, எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சா? எக்ஸசைஸ் பண்றது, ஜூஸ் குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது. சொல்லுங்க தம்பி. சாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். தம்பிக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ரே பார்வேன். தெரிஞ்சா அதான் உதகை உலகநாதன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், பையனை நல்ல காலேஜை பார்த்து இந்த ஊரில் சேர்க்கணும், அது விஷயம் உங்களை பார்த்து பேசப்போலான்னு வந்தேன். சார், நீங்கள் ரொம்ப லேட்டு சார். இந்த விஷயமா உங்கள் பையன் நேற்று என்கிட்ட பேசிட்டேன் சார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், என் பொண்ணு படிக்கிற காலேஜ்லேயே பேசிட்டேன். பிரின்ஸிபால் சர்டிஃபிகேட்டோட நாளைக்கே வந்து சேர்ந்துக்கணுன்னு சொல்லிட்டாரு. பையனை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல துரு துருன்னு படித்த மாதிரியே இருந்தது. காலையிலேருந்து என் பொண்ணு உங்கள் பையனும் உள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. Thank you.